தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனமானது மட்டுமல்ல சுயநல போக்கானது. இதை வன்மையாக கண்டிப்பதே சுவடுகள் படத்தின் கதை என்று இயக்குநர் ஜெயபாலா தெரிவிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைத்து இசை கலைஞர்களையும் நேரில் வரவழைத்து பழைய முறைப்படி பாடல்களை பதிவு செய்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நான் நடித்த படங்கள் தாமதமாகுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனெனில் ஒரு படம் நன்றாக இருந்தால் எப்போது திரைக்கு வந்தாலும் ஓடும் என்று நடிகை வரலட்சுமி நம்பிக்கையான பேச்சு. இயற்கை படத்தில் நடித்த குட்டி ராதிகா நீண்ட வருடங்களுக்கு பிறகு கன்னட படத்தில் நடிக்கிறார். மறுபடியும் தமிழுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் மழுப்புகிறார். புது ஹீரோயின்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் தனது தோற்றத்தை முற்றிலுமாக ஸ்லிமாக்கி வாய்ப்பு தேடுகிறார் நடிகை சார்மி. காதல் பிரச்சனையால் சினிமாவை விட்டு விலகி இருந்து எந்த படங்களையும் ஏற்காமல் இருந்த நயன்தாரா தற்போது 5 படங்களுடன் தனது இடத்தை தக்க வைத்து தொடர்ந்து முன்னிலை. சிங்கம் 2 வெற்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியில் இருக்கும் இயக்குநர் ஹரி. நடிகர் கார்த்திக் தான் நடிக்கும் படங்களை முடித்தவுடன் அடுத்த மாதம் ஷூட்டிங் தொடங்க தயாராக இருக்கிறார். மேலும் தெலுங்கில் படம் இயக்கவில்லை என்று இயக்குநர் ஹரி தகவல். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எனக்கு திருமணம் என்று வதந்தி பரப்புவதை நிறுத்துங்கள், எனக்கு திருமணம் முடிவாகும் போது நானே தெரிவிப்பேன் என்று நடிகை பாவனா தெரிவிப்பு. தன் அலுவலகத்திற்கு வந்துதான் என்னை நடிப்பதற்கு அழைப்பார்கள், நீங்கள் செய்தது சரியில்லை என்று ஜெய்ஹிந்த் 2 படத்திற்காக கவுண்டமணியை அழைத்த நடிகர் அர்ஜுனிடம் கவுண்டமணி கூறியதாக செய்தி. மும்பை டிராபிக்கில் சிக்கி சின்னாபின்னமான நடிகை சமந்தா சென்னை வந்தவுடன் மும்பை டிராபிக்கை குறை கூறி தனது ட்விட்டர் பக்கங்களில் கோபமான பேச்சு. ரசிகர்களுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து வெளியான நடிகர் விஜயின் ட்விட்டர் பக்கங்கள் போலியானது என்று விஜயின் மக்கள் தொடர்பாளரும் மேனேஜருமான பி டி செல்வகுமார் தெரிவித்துள்ளார். வழக்கு எண் ஆதலால் காதல் செய்வீர் படங்களில் நடித்த மணிஷா யாதவ் பல்வரிசையை அலங்காரத்திற்கு பிறகு முன்னணி கதாநாயகர்களுடன் நடிக்க இருப்பதாக தகவல். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நான் வாழ்நாளில் ஒரு விளையாட்டுப் போட்டியில் கூட பங்கேற்றதில்லை என்று நடிகை பிரியங்கா சோப்ரா பேச்சு. எம்ஜிஆர் என்ற பெயர் மாபெரும் சக்தி, அதை தவறாக பயன்படுத்த விரும்பாததால் மதகஜராஜா என்ற பெயரை மாற்றிவிட்டோம் என்று நடிகை விஷால் கூறியுள்ளார். இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இலவச சிகிச்சை அளிக்க முன்வந்துள்ள எஸ்ஆர்எம் மருத்துவமனை பாரிவேந்தருக்கு பாராட்டு விழா எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் விக்ரமன் தெரிவிப்பு.